ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பல ஆண்டுக்கு பிறகு ஓடிஐ ஃபார்மேட்ல முதன்முறையாக டீசெண்டா பிளே பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்திய அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் அடிச்சு தும்சம் பண்ணி பிரிச்செடுத்து நாக் அவுட் பண்ணி வெறித்தனமா வின் பண்ணியிருக்காங்க. முதல் பேட் பண்ணிய இந்தியா ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே எல் ராகுல் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து பவுலிங் திரும்பினர். ஸ்ரேயஸ் ரிஷப் பண்ட் அதிரடியா பிளே பண்ணி டீசெண்டா பிளே பண்ணாங்க. இருவரும் 70 ரன் கம்ப்ளீட் பண்ணாங்க. 50 ஓவரில் இந்தியா 288 ரன் டார்கெட் செட் பண்ணிச்சு. விண்டீஸ் அணியால் 288 ரன் சேசிங் பண்ண முடியுமா என்று மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு. இந்தியா அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுவாங்கன்னு இந்திய ஃபேன்ஸ் வெறித்தனமா இருந்தாங்க. பட் நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு என்று தான் சொல்லணும். ஹோப் இந்திய பேட்ஸ்மேன்களை போல் ஹோப்பா பிளே பண்ணாரு, நிதானமா பிளே பண்ணாரு. ஒரு பக்கம் ஹெட்மயர் சிக்ஸர் அண்ட் பவுண்டரி, பவுண்டரி அண்ட் சிக்ஸர் அடிச்சு இந்திய பவுலர்ஸ் பிரிச்செடுத்தார். ஹோப் அண்ட் ஹெட்மயர் அடுத்தடுத்து 100 அடிச்சு இந்திய டீம் அடிச்சு பிரிச்சு கம்ப்ளீட்டா நாக் அவுட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஈஸியா வின் பண்ணிய ரீசன் குறித்தும் இந்தியா மேட்ச் லூஸ் பண்ணிய பிறகு ரோஹித் சர்மா பிரஸ் மீட்டில் கடுமையாக கோலியை தாக்கியுள்ளார். இந்தியா 50 ஓவரில் 288 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. இந்த ஸ்கோர் போதுமானது, பட் இந்திய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் விராட் கோலி தவறான டீம் செலக்சன் செய்து விட்டார் என்றும், சேப்பாக் பிச் பொறுத்தவரை ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும், பட் விராட் கோலியோ டாப் ஸ்பின்னர் சஹால டிராப் பண்ணிட்டு சிவம் துபே பிளே பண்ணியது மிகப்பெரிய முட்டாள்தனம். சிவம் துபே யங்ஸ்டர் பிளேயர், ஓடிஐ ஃபார்மேட்டில் பிளே பண்ணும் அளவுக்கு அனுபவம் இல்லை. இதனால் மட்டுமே பிரஷரான சூழலில் சிவம் துபேவால் சரியான பவுலிங் போட முடியவில்லை. 7 ஓவரில் 70 ரன் கொடுத்துள்ளார். குறிப்பாக சஹார் வீசிய 13 ஓவரில் ஹெட்மயர் கேச்சை ஸ்ரேயஸ் ஐயர் மிஸ் பண்ணாரு. இந்த மைனஸும் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்றும், தோல்வி ரீசன் குறித்து ஸ்ரேயஸ் ஐயர் சிவம் துபே அண்ட் விராட் கோலியை கடுமையாக தாக்கியிருக்காரு ரோஹித் சர்மா. சரி, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா சொன்னது போல் தோல்விக்கு மிகப்பெரிய ரீசன் விராட் கோலி தவறான டீம் தேர்வு செய்து விட்டாரா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.